நம்ம வீட்டு சமையலில் இப்போ நம்ம கார்ன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன், இது ஸ்வீட் கார்ன். நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்வீட் கார்ன் தான். அதுக்கப்புறம் நமக்கு வடைக்கு போடுற மற்ற பொருட்கள் தான், ஆனியன்ஸு, க்ரீன் சில்லிஸ், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம கார்னை தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும், அவ்வளோதான். தண்ணி விட்டால் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். தண்ணி விடாமல் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம். இதில் கொஞ்சமாக ஆனியன்ஸ் போடலாம், வெங்காயம். ஏன்னா நார்மலை விட கொஞ்சமாகவே போட்டால் போதும், இதிலேருந்து வர தண்ணி பாதமும் அதில் சேருங்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும். இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஒன்று பாதியமாக நசுக்கியிருக்கோம், அதையும் போட்டுக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி, கொத்தமல்லியை நம்ம இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈரமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, புடிக்க வரலன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சரியான பதத்தில் காஞ்சிருக்கு, நாம் வடையை போடலாம். கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம திருப்பலாம். கார்ன் வடை நம்ம மசால் வடையை விட நல்லா கிறிஸ்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கார்ன் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாவும் சாப்பிடுவாங்க. கார்ன் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு.